ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு PG13. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டோர்னமெண்ட் வச்சுருக்கேன்னு சொன்னல, பட் நான் ஒரு வாரமாக அதை பற்றி வாயை திறக்கலை. உடனே டோர்னமெண்ட் இல்லைன்னா நினச்சிடாதீங்க, டோர்னமெண்ட் கன்ஃபார்மாக இருக்குது, குரூப்பில் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. அந்த டோர்னமெண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் டோர்னமெண்ட்டை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ என்ட்ரி தாங்க, சத்தியமாக ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ அதனால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போயே சொல்லிடுறேன், அப்புறம் என்னடா இது ப்ரைஸ்ன்னு சொல்லி அழுவக்கூடாது, ஓகேவா? 300 டைமண்ட், ஓகேவா? 300 டைமண்ட் கிஃப்ட்டு. ஸ்டோரில் இருக்க எதை வேணால், இப்போ ஏன் இல்லை இருக்குது 300 டைமண்ட், அதை உங்கள் ஐடிக்கு கிஃப்ட் அனுப்பிவிடுவேன். ஸோ இதுதான் ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க யாருக்காச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா இதுதான் கிஃப்ட்டு, ஓகேவா? இதுதான் ப்ரைஸு, ஃபஸ்ட் ப்ரைஸ் இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு. ஓகே, சரி. இப்போதைக்கு எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கன்னா, ஒரு 54 பேர் சேர்ந்துருக்காங்க. அந்த 54 பேரில் ஒரே மேட்ச்சில் வைக்க முடியாத 54 பேர் இருக்கும் டோர்னமெண்ட்டு. உங்கள்கிட்டக்கே தெரியும், சோலோ டோர்னமெண்ட்டில் 48 பேர் தான் அலௌடு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, குரூப் 1 குரூப் 2 சன்னியாக பிரிச்சிருக்கேன், 27 பேர் 27 பேராக. ஸோ இதுலேருந்து எப்படி நான் ஃபைனலுக்கு குவாலிஃபை பண்ணுவேன்னா, ஆட்களை ஃபஸ்ட்டு 19ஆம் தேதி குரூப் 1 மேட்ச் நடக்கும், ஓகேவா? 19ஆம் தேதி 12 மணிக்கு நடக்கும், ஓகேவா? அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு 27 பேர் வருவாங்களா, டாப் 24 வந்தாலே நீங்கள் அடுத்த ஃபைனலுக்கு குவாலிஃபைடு. அதாவது 27 பேரில் 24 பேரால் ஒற்றா வண்டிங்கனா கூட உங்களுக்கு ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிடுவீங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஒரு 3 பேர் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணால் வளர்ந்துக்கலாம். எப்படி தான் நீங்கள் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டீங்க, 24க்கு மேலே வந்துட்டீங்களா? ஸோ அதே மாதிரி தான் குரூப் 2. குரூப் 2 என்றைக்கு நடக்கும்னு கேட்டிங்கன்னா 20ஆம் தேதி அதே 12 மணிக்கு தான். ஸோ இதுலேயும் அப்போ அதே மாதிரி தான், டாப் 24 வந்தீங்கனாலே உங்களுக்கு அடுத்த ஃபைனலுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஸோ குவாலிஃபை ஆகிறதுலாம் பச்சு பார்த்தாக்கா, குரூப் 1 24 பேர், குரூப் 2 24 பேர், மொத்தம் 48 பேர். ஸோ அதுவும் அவங்க தான் ஃபைனலிஸ்ட். அந்த ஃபைனல் என்றைக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 22ஆம் தேதி ஃபைனல், ஓகேவா? 22ஆம் தேதி இந்த 48 பேருமே ஒரே மேட்சில் விளையாடுவாங்க அந்த ஃபைனலில். ஸோ அந்த ஃபைனலில் பூயை அடிக்கிறவருக்கு தான் இந்த ப்ரைஸ், 300 டைமண்ட் கிஃப்ட்டு என் ஐடியில் இருக்குது, 300 டைமண்ட். ஸோ உங்களுக்கு ஸ்டோரில் என்ன கிஃப்ட் வேணுமோ அதை கேளுங்க, டப்பு நான் சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ இதுதான் இந்த போட்டியோட ரூல்ஸ் எல்லாமே. இந்த போட்டியோட ஃபார்மேட் ரூல்ஸை நான் இன்னும் ஒழுங்காக சொல்லலை, சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஒரு டவுட்டும் இல்லை, அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் நம்பர் இருக்குது. இன்னும் டோர்னமெண்ட்டில் சேரலைன்னா தயவு செஞ்சு சேர்ந்துருங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ரூல்ஸ். வழக்கமாக எல்லா டோர்னமெண்ட்டையும் சொல்கிறது தான் நோ ஹேக், ஹேக் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் இப்போ ஹேக் பண்ணிங்கன்னா அந்த மேட்ச், அந்த குரூப் 1 மேட்ச்னா அந்த குரூப் 1 மேட்ச்சே ஸ்பாயில் ஆகிடும், ஃபுல்லாக நம்ம திருப்பிட்டு பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு ஹேக் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இது சோலோ மேட்ச் தான், அதனால் வழக்கம் போல் இருக்கிற ரேங்க்டு மேட்ச் மாதிரி தான் இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம், நான் கேரக்டர் ஸ்கில்லை எடுத்துருவேன், ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரக்டர் ஸ்கில் வச்சு ஒரு அலாக் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறதுல தப்பு இல்லைங்களாம். பட் குரோனோ இருக்கிறனால பிளேயரோட ஸ்கில்லுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுது. எல்லாருமே குரோனோ வச்சு பெரிய பெரிய ப்ரோ பிளேயரை கூட அடிச்சுறாங்க ஈஸியாக. ஸோ அதனால் நான் கேரக்டர் ஸ்கில்லை ஆஃப் பண்ணி தான் வைக்க போகிறேன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சமங்கிறதுக்காக, ஓகேவா? ஸோ இந்த மேட்ச்சில் உங்கள் ஸ்கில்லை ஒன்று தான் பயன்படுத்தி நீங்கள் விளையாட போகிறீங்க. அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் க்ளூவால்னால் வைப்பையான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அன்லிமிட்டட் க்ளூவால்னால் வச்சாக்கா ரொம்ப பிரச்சனை ஆகும், அதுக்கு தான் என்னம்மா நான் ஜோனுக்கு நடுவில் போயிட்டு சுற்றி க்ளூவால் போட்டுட்டு உட்காந்துருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, எப்படி இருந்தாலும் ஜோனில் வெளியே இருக்கவங்கன்னா எலிமினேட் ஆகிடுவாங்க, ஈஸியாக இவங்க பூ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுங்கிறனால நான் அன்லிமிட்டட் க்ளூவால் அன்லிமிட்டட் ஆமோவை ஆஃப் பண்ணி தான் வைக்க போகிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் டீம் அப். ஸோ தயவு செஞ்சு டீம் அப்பும் பண்ணாதீங்க, ஹேக் எவ்வளோ பெரிய குற்றமோ அதே மாதிரி தான் டீம் அப்பும். நான் திருப்பிட்டு அந்த மேட்சை ஃபுல்லியாக ரீஎன்ட்ரி பண்ணி அடிக்க வேண்டியதாக மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு டீம் அப் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ தான் ரூல்ஸ். ஸோ வழக்கம் போல் இருக்கிற ஒரு கிளாசிக் மேட்ச் தான் கேரக்டர் ஸ்கில் உண்டி ஆஃபு, நோ ஹாக், அதுக்கப்புறம் நோ டீம் அப், இவ்வளோ தாங்க இந்த டோர்னமெண்ட்டோட ரூல்ஸ். ஒருவேளை டோர்னமெண்ட்டோட ரூல்ஸை நீங்கள் மீறினீங்கன்னா, ஒரு டாப் 3 இருக்கும்போது அப்படியே மீறினீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த இது பாயிண்ட் போயிடும். இதை நீங்கள் குரூப் 1லேயும் குரூப் 2லேயும் கூட டீம் அப் பண்ணலாம். ஏன்னா டாப் 24 வந்த பிறகு நீங்கள் எப்படி வேணால் விளாண்டுக்காங்க, அது உங்கள் இருக்கும். ஏன்னா எல்லாருமே குவாலிஃபை தான், பூய் அடித்ததும் ஒன்று தான், டாப் 24ல 24th வந்தாலும் ஒன்று தான், ஓகேவா? எல்லாருமே குவாலிஃபை. ஸோ அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஃபைனலில் போயிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது.
ஸோ அதனால் குரூப் ஒன்லேயே ஹேக் எடுத்துகிட்டு வருவேண்டாம்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அப்போயும் நான் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களை எலிமினேட் பண்ணிடுவேன், ஃபைனலுக்கு உங்களை குவாலிஃபை பண்ண மாட்டேன். பட் டாப் 24 வந்த பிறகு நான் பூய் அடித்தே தீர்வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப உட்காந்து சர்வேனா பண்ணிட்டு இருக்காதிங்க. டாப் 24 வந்தாச்சுன்னா ஃப்ரீயாக விளாடுங்க, ஏன்னா அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபைனல் தான், பூய் அடித்தாலும் ஃபைனல் தான், டாப் 24 வந்தாலும் ஃபைனல் தான். ஸோ அதனால் அதனால் ஹேக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, டீம் அப்பும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக மாட்டீங்க, எலிமினேட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ரூல்ஸ் அப்படின் தான் சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ரூல்ஸ்னால் நீங்கள் வழக்கம் போல் ஒரு கிளாசிக் மேட்ச் விளாட்ற மாதிரியே விளாடுங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஜெயிச்சே ஆகணும், அதுக்காக நான் ரூல்ஸை மீறுவேண்டான்னு சொல்லி தான் இருக்காதிங்க. இது ஒரு சாதாரண கேம் தான், இல்லை ஜெயிச்சே ஆகணுங்கிறது தான் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ 22 அவர் பூயை யார் பூயை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 300 டைமண்ட் கிஃப்ட்டை என் ஐடியிலேருந்து சென்ட் பண்ணி விட்டுட்டு முடிச்சிருவேன். ஓகேவா? ஸோ அதோட டோர்னமெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதமே கஷ்டப்பட்டு டோர்னமெண்ட்டுக்காகவே போயிருக்கு, எக்கச்சக்க பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க 100 பேர்கிட்ட, வெறும் ஒரு 11 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கன்ஃபார்மாக இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். ஸோ நீங்களும் அதுக்கு மாதிரி ஃபேர் கேம் ப்ளே, ஹேக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, நோ டீம் அப். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சொன்ன ரூல்ஸில் ஏதாச்சும் மாற்றம் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் காண்டாக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நானும் ரூல்ஸ்லாம் மாற்றம் கொண்டு வருவேன். ஓகே ஓகே கேஸ், மறக்காமல் சேர்ந்துக்கோங்க டோர்னமெண்ட்டில். இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட சேராமல் இருக்கலாம், நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாட்றனாலே கன்ஃபார்மாக இந்த டோர்னமெண்ட்டில் சேர்த்துக்கோங்க, ஃப்ரீ என்ட்ரி தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நினைப்பனாலே போதும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன், ஏதாச்சும் கன்சர்ன் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப், பை பை.